முதலமைச்சர் நிதியமைச்சருமான ஒ பன்னீர்செல்வம் வரும் நிதியாண்டிற்கான தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை நாளை காலை பேரவையில் தாக்கல் செய்கிறார். தமிழக அரசின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மாதம் 6ஆம் தேதி ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையுடன் தொடங்கியது. தொடர்ந்து 9ஆம் தேதி வரை நடைபெற்ற அந்த கூட்டத்தொடர் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய ஏதுவாக மீண்டும் நாளை பேரவை கூடும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அதன்படி மாநில அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் பல்வேறு துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளது. நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள மாநில அரசின் நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.